என்றால் நீ அளித்த வாக்கின்படி இப்பொழுது உலகிலேயே தலை சிறந்த வில்வீரன் நீதானா? ஆமாம். எவ்வாறு அதை நிரூபிக்க வேண்டும்? அதை நீ நிரூபிக்க ஒரு வழிதான் உள்ளது, ஒரு இடம்தான் உள்ளது. இதோ இந்த போட்டி மைதானம். நீ துளியும் மாறவில்லை வைஷாலி. ஆனால் நீ அளித்த வாக்கின்படி மாறி இருக்கிறாயா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அறிந்து கொள்வாய். என்னுடன் வந்து பார். கூறுங்கள் என் தாயங்களே, அடுத்தது யாரும் யாரும் போட்டியிட வேண்டும்? காந்தார அரசே, தங்களது தாயம் சரியாக தான் விழுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆதலால் இம்முறை தாயத்தை நான் உருட்டுகிறேன். தாராளமாக உருட்டுங்கள் பிதாமகரே. எனது எண்ணம் நினைவிருக்கட்டும் தாயங்களே, துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே போட்டி நடக்கவே கூடாது. கூடாது. விழுந்திருப்பது இரண்டு. இம்முறை துரியோதனன் எவரை எதிர்த்து போட்டியிடப் போகிறான் என்பதை பார்ப்போம். மூன்று விடக்கூடாது, ஐந்து தான் விட வேண்டும் தாயங்களே, ஐந்து. ஐந்து பிதாமகரே, ஐந்து. ஐந்து என்றால் பீமன். இப்பொழுது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே போட்டி நடக்கும் பிதாமகரே. உன்னிடம் கூறியவாறே நீ நடந்து கொள் என் பெரிய மருமகனே. புரிந்ததா?